போகலாம். ரெண்டு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆக்சிலரி ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ யூஏடி சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேட்டர், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ரேட்டரோட ஸ்டேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஊடல் வந்து எந்ததுமே இருக்காது, பிரேக்கர் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ டைரெக்டாக ஆனால் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஸோ ஜென்ரேட்டர் பிரேக்கராக இருக்கணும், சரி, இதோட செகண்டரி ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி ரிசீவ் பிரேக்கர்னு கூட சொல்லலாம், எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து அப்படியே சீரீஸாக வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ சீரீஸ்னா அப்படியே அந்த கனெக்ஷனில் நான் சொல்கிறேன், நான் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணுறது பேரலாக கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னா, சரிங்களா? ஸோ இது வந்து சிங்கிள் டைம் டயரம், அதனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது ஃபஸ்ட் யூனிட் ஆக்சிலரி ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பர்பஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெகாவாட் டிஜி டர்பைன் டிஜி வச்சிருக்கீங்க. டிஜினா நத்திங் பட் டீசல் ஜென்ரேட்டர், டிஜி வச்சிருக்கீங்க. அந்த டிஜியை வச்சு நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 MVA ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, டிஜியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சிலரி வந்து நீங்கள் வந்து இப்போ 11 KVCG இல்லை 440 ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரேக்கர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரேக்கர் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமான ஒரு கரண்ட் எடுக்கணும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த கரண்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டிஜியை வந்து அண்டர் வோல்டேஜுக்கு லீட் பண்ணிட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆக ஆரம்பிச்சு டிஜியை ட்ரிப் ஆக வச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஓட்ட முடியாது. ஸோ டிஜி ஆன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஜியை வந்து ஃபஸ்ட்டாகவே பிரேக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ என்ன பண்ணுவாங்க, டிஜியை எப்படி வந்து ஆக்சிலரி சப்ளை கொடுத்து வந்து ஜென்ரேட்டருக்கு எப்படி ஆக்சிலரி சப்ளை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டர் வந்து வோல்டேஜ் டெவலப் ஆகிற வோல்டேஜ் அப்படியே பேரலாக, இப்போ 10 வோல்டேஜில் டெவலப் ஆயிருக்கும் அதுக்கே பேரலாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அப்படியே போயிடும். ஸோ 20, 30, 100, 150 உங்களுக்கு அந்த ரேட்டர் வோல்டேஜ் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டர் கூட வந்து வோல்டேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ரெண்டுமே சைமண்டேனியஸாக வந்து டெவலப் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட் எதுவுமே எடுக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இந்த மாதிரி செல்ஃபாக இருக்கும் இல்லையா பவர் பிளான்ஸ், ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ரேர் கிடையாது, செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுல யூஸ் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, யூனிட் ஆக்சிலரி ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு வந்து சப்ளை கொடுக்குறது எல்லா பவர் பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து மற்ற ஆக்சிலரி லோட்ஸு, மோட்டர் இருக்கட்டும், பம்பர் இருக்கட்டும், சரி, அப்புறம் வந்து ஃபேன்ஸு, இது லைட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வழியை வந்து சப்ளை கொடுத்துருப்பாங்க நண்பா, சரிங்களா? ஸோ இந்த பர்பஸ் தான் வந்து யூனிட் ஆக்சிலரி ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் இல்லை, டிஜியோட கம்பைனாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரும் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதை தான் வந்து யூனிட் ஆக்சிலரி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இன்பிட்வீன் எந்த பிரேக்கருமே கிடையாது, எல்லா ப்ரொடெக்ஷனும் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே பேரலாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எந்த ப்ரொடெக்ஷனும். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள ரெண்டு கம்பைனேஷனாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ரொடக்ஷன் ஒரு நண்பா. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து. ஸோ அதுக்காக தான் அந்த யூஏடி ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்தேன், சரிங்களா? ஓகேன்பா. ஸோ இதுதான் யூஏடி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஒன்று ஜென்ரேட்டருக்கு பேரலாக பிரேக்கரே இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், அதுதான் வந்து யூஏடி ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஓகேன்பா. ஸோ இந்த வரையும் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடுறாங்க. ஓகே, பை பை. மற்ற வீடியோவில் பார்க்கலாம்பா.